இசிபிஎன் நடத்தும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிச்சம் மகிழ்ச்சி அடைகிறேன். அதேவேளை இந்த இசிபிஎன் நடத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இதில் உதவி செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். 2 ராஜாக்கள் 15:1-7 வரைக்கும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அசரிய ராஜான்னு சொல்லி ஒரு ராஜா அறிமுகப்படுத்தப்படுகிறார். 2 ராஜாக்கள் 15:1 வசனத்தில் அசரிய ராஜான்னு சொல்லி, அவன் 16 வயது இருக்கேக்கில் அவன் ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொண்டான். 52 வருஷம் அவன் மொத்தமாக எருசலேமில் அரசாண்டான் என்று சொல்லி 2வது வசனம் சொல்லுகிறது. அதே போல் 3வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அடுத்தது 5வது வசனம் சொல்லுது, கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே விடப்பட்டதாக அங்கே நாங்கள் பார்க்குறோம். 5வது வசனம் பார்த்திங்கண்டா, நான் திரும்ப சொல்கிறேன், அவன் ஒரு ராஜா குஷ்டரோகி ஆகிறான். அதை விட அவன் தன்னுடைய ராஜ்யத்தை நடத்த முடியாத அளவுக்கு அவன் தன்னுடைய மகனை அங்கே அரண்மனை விசாரிப்புக்கு காரணம் அவன் நியமிக்கிறான். 2 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் தோல்வியான காரியங்களாக இருக்குது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ராஜாக்கள் கர்த்தருக்கு பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால் அவருடைய ராஜ்ய பாரம் அதிக அளவு காலத்துக்கு எடுக்கப்படும். இப்போ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் அவருடைய ராஜ்யம் குறைவான காலத்துக்கு இருக்கும். இது ஒரு பொதுவான விதி. ஆனால் இந்த ராஜா இவர்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசப்பட்டவராக இருக்கிறார். காரணம், அவர் 56 வருஷம் அவர் வந்து ஆட்சி செய்திருக்கிறார். அதுபடியே இவருடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்னுதாரணமான காரியம். இந்த நாளையில் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்படி இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்குது என்றதை குறித்து நாங்கள் அவதானமாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் உபவாசிக்கிறவர்களாக இருக்கணும். இது உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் மிச்சம் தேவையான காரியமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த ராஜாவை ஏன் வாதித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. இதுக்காக 2 நாளாகமும் 26வது அதிகாரத்துக்கு நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. அந்த அதிகாரம் முழுதையும் நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு விளங்கும். ஏனென்று சொன்னால், அவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தருக்கு ஒரு பிரியமாக இருந்தார். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால், குஷ்டரோகம் ஒரு பாவத்தின் தண்டனை. தேவ பிள்ளையே, பாவத்தின் தண்டனையை நீ சரியாக விளங்கி கொள்ள வேணும். அதுபடியாக கர்த்தருன்ற பிள்ளைகளுக்கு ஏன் வேதனை, ஏன் இந்த பிரச்சனைகள் வருகிறது என்றதை குறித்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேணும் என்று சொல்லி வேண்டுகிறேன். கர்த்தரை அந்த வேதம் 2 நாளாகவும் 26வது அதிகாரத்தை பார்க்குற வேளையில்
இவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாயிருந்து கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இதால் தான் அவன் 52 வருஷங்கள் அவன் ஆட்சி செய்யக்கூடியவனாக இருந்தான். ஆனாலும் கூட அவன் தேவன் அந்த 26 வசனத்தில் 7 வசனம் சொல்லுது, தேவன் அவனுக்கு துணை நின்றான். அவனுக்கு என்னென்ன காரியங்களில் துணை நின்றான் என்று சொல்லி நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்ல விரும்புகிறேன். அவன் வந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கண்டா 26 நீங்கள் வாசிச்சிங்களான்னு சொல்லி சொன்னால், அவன் அம்மோனியர் 8 வசனம் சொல்லுது, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்க கொடுத்தார்கள். அதின் கருத்து அவன் பிற ஜனங்களால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லு, அவன் மிகவும் பலங்கொண்டான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? நாங்கள் எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? அடுத்தது பாருங்கள், அந்த 9 வசனம் அது சொல்லுது, அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவர்களை பலப்படுத்தினான். அவன் கோபுரங்களை கட்டி அவனுடைய தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்துகிறான். அடுத்தது 3 நன்மை ஆண்டவர் செய்தார் நன்மை அவனுக்கு 10 வசனத்தில் இருக்குது, அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடுகளும் மலைகளிலே வயல்வெளியும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டங்களும் உண்டாயிருந்தது என்று சொல்லி அந்த 16 வசனத்தில் சொல்லி அவன் அங்கேயும் சொல்லப்படுது, கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டி அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தார். ஆண்டவர் அவன் செய்த காரியங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தார். ஆண்டவர் அவனை நிலத்தின் மூலம் ஆசீர்வதித்தார். நிலத்தில் அடுத்தது 12 வசனத்துக்கு போனீங்கள் என்று சொல்லி சொன்னால், அவன் அதிக பலசாலிகளை அவன் வச்சிருந்தான் என்று சொல்லி அந்த 12 வசனம் சொல்லுது, பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600 இருந்தது. அதை தொடர்ந்து 13 வசனத்துக்கு போனீங்கண்டா, 307,500 பேரான சேனைகள் இருந்தது. அவனுக்கு நல்ல படைபலம் இருந்தது. இது இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனுக்கு நல்ல படைபலம் இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இதனால் அவனுக்கு நல்ல சேனை இருந்தது. அவன் வெள்ளாண்மையில் நல்ல வருமானத்தை எடுக்கிறவனாக இருந்தான். அதை விட அவன் நிறைய படைகளை வச்சிருந்தான். அதை மட்டுமல்லாமல் அவனை கர்த்தர் அவன் கீர்த்தி பரம்ப செய்தார். அதே அதிகாரத்தில் தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். 2 26:15 சொல்லுது, அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு அவன் பலப்பட்டு ஆச்சரியமாய் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிட்டு. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறாரன்றதை சரியாக விளங்கி கொள்ள வேணும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவனுடைய கீர்த்தி மற்ற தேசங்கள், அந்த தேசத்தில் மட்டுமல்ல மற்ற தேசங்கள்லையும் அவனுக்கு கீர்த்தி உண்டாயிருக்கின்றது. காரணம், அவனோட கர்த்தர் இருக்கிறபடியால் அவன் கர்த்தர் மூலம் அந்த கீர்த்தியை தேடிக்கொண்டான். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கர்த்தர் எப்படி அந்த ராஜாவை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். 26 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால், முதல் வசன
நான் சொன்ன தொடங்கின ரெண்டு ராஜாக்களில் அவனுக்கு பேர் அசரியா. ஆனால் ரெண்டு நாளாம் 26 போய்க்கில் அவனுக்கு பேர் உசியா. நீங்கள் அங்கே வந்து உங்களை நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. உசியாவும் ஒரே ஆள்தான், அசரியாவும் ஒரே ஆள்தான். ஆனால் அவனை ரெண்டு ராஜாக்களில் அசரியான்னு சொல்லி அறிமுகப்படுத்துது. ஆனால் ரெண்டு நாளாக 26 அவனை உசியான்னு சொல்லி வேதம் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே ஆள்தான். அப்போ இப்படியே அவன் வளர்ந்து கொண்டு வந்ததால் கர்த்தரை தேடினதால் அவனுக்கு அதிக நன்மைகள் உண்டாயிற்று. ஆனால் ரெண்டு நாளாகவும் 16 போகும்போது அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவன் மனம் மேட்டி மிக ஆனது என்று சொல்லி பார்க்குறோம். இந்த காரியத்தில் விசுவாசிகளாகிய நாங்கள் கவனமாக இருக்கணும். கேடு உண்டாக்கு மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையானது. விசுவாசியே, உன்னுடைய மனதில் மேட்டிமை உருவாகுதா? இன்றைக்கு சபையில் என்ன நடக்குது என்று சொல்லி நான் உங்களுக்கு சிறிதாக நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். கொஞ்சம் வளர்ந்த உடனும் சபையில் அவர்களா அந்த சபை தலைவரால் கட்டுப்படுத்த முடிய இல்லை. காரணம், பாஸ்டரை விட நான் பிரசங்கிப்பேன், பாஸ்டரை விட நான் ஆராதனை நடத்துவேன் என்ற காரியத்தை அவருடைய உள்ளத்தில் பிசாசு போட்டுக்கொள்ளுகிறான். இதனால் இந்த மேட்டிமைன்றது அல்லாட்டி கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறதுன்றது அது கர்த்தரால் வந்த காரியம் இல்லை. அதில் தயவு செய்து நீங்கள் கவனம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை செக் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? மேட்டிமையோடு இருக்கிறீங்களா? அல்லாட்டி கர்த்தருக்கு விரோதமாக காரியங்கள் செய்கிறீங்களா என்றதை குறித்து ஒவ்வொரு விசுவாசியும் தன்னைத்தான் ஆராய வேண்டியவனாக இருக்கிறான். இவன் செய்த தவறு, இவன் 52 அரசாண்டான், இது கர்த்தருடைய கிருபை. ஒரு மனுஷனோட கர்த்தர் கூட இருந்தார்ன்னு சொல்லி சொன்னால் அவன் எவ்வளவு காலம் அரசாட்சி, அவன் எவ்வளவு அவர் கர்த்தரோட கூட இருக்கிறாருன்றதை வச்சுக்கொண்டு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால், ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தில் சகரியா என்று சொல்லி ஒரு ராஜாவை ஆண்டவர் அங்கே அறிமுகப்படுத்தினான். அவன் 6 காலம்தான் அவனால் ராஜ்யபாரன் செய்ய முடிஞ்சது. நீங்கள் 13 போனீங்கன்னு சொன்னால், அங்கே சல்லூம் என்று சொல்லி ஒரு ராஜாவை பார்க்குறான். அவனால் 1 அவனால் ஆட்சி செய்ய முடிஞ்சது. ஆனால் இந்த உரியா 52 அவன் ஆட்சி செய்கிறான்னு சொல்லிக்கல. நீங்கள் அவனை குறித்து, அவன் எவ்வளவு தேவ பயமுள்ளவன், ஆரம்பம் முக்கியம் இல்லை. ஆரம்பத்தில் நீங்கள் கர்த்தரை தேடுகிற காலத்தில் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. அதிகளவு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. இந்த ஆர்வம் உன்னுடைய முடிவு வரைக்கும் இருக்க வேணும். இதுதான் இந்த ராஜா செய்த தவறு. அவன் கர்த்தரை தேடவில்லை, தேடுறத கேடு உண்டாக்கி கொண்டான் என்று சொல்லி 16 சொல்லுது. அதுபடியாக இந்த காரியத்தில் நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள், அல்லாட்டி ஊழியக்காரராகிய நீங்கள் இந்த காரியத்தில் கவனம் செலுத்த வேணும். அவன் என்ன செய்தான்? தூப பலிபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். தூபம் காட்டுறது பொதுவாக அது ஆசாரியருக்குரியது. எனக்குரிய தந்த காரியத்தை நான் செய்கிறதுக்கு சபையில் நான் கவனமாக இருக்க வேணும். எனக்கு அல்லாத காரியங்களை
செய்கிறதுக்கு ஆண்டவர் என்னை அழைக்க இல்லை, அல்லாட்டி உங்களை அழைக்க இல்லை. உங்களுக்கு தந்த பகுதி எது என்றதை நீங்கள் நிச்சயப்படுத்தி கொண்டு அந்த காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். இவன் தனக்கு கொடுக்கப்படாத ஆசாரியருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை இவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய விரும்பினான். அப்போ பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் அது அவனுக்கு தெரியாமல் செய்யப்பட்ட காரியம் இல்லை. அவன் அந்த காரியத்தை செய்கிற வேளையில் 17வது அதிகாரத்தில் பார்த்திங்க 17வது வசனத்தில் 2:26-17 நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் அங்கே பராக்கிரமசாலிகள் போய் சொல்லுறாங்க, ஐயோ இது செய்யாதே, இது உன்னுடைய காரியம் இல்லை. அவன் அதை கேட்க இல்லை. 18வது வசனத்துக்கு நீங்கள் போறீங்களேன்னு சொன்னால் ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூர்வங்காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல, தூபங்காட்டுகிற பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கு அது அடுத்ததாகும். அப்போ இவன் தனக்கு கொடுக்கப்படாத காரியத்தை செய்தான். ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த காரியத்தை வேற வளைத்தார்? அவன் ஆண்டவர் சொல்லாத காரியத்தை தயவு செய்து, உங்களுக்கு சொல்லாத காரியத்தை, உங்களுக்கு தரப்படாத காரியத்தை நீங்கள் சபையில் செய்யாதீங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அநேக காரியங்கள் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு ஆண்டவர் எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். விசுவாசி முதல் சபை தலைவர்கள் வரைக்கும் எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். அந்த காரியத்தில் இல்லை, சபை காரியத்தில் நீங்கள் அது குறித்து கவனமாக இருக்கணும். பரிசுத்தமாக்கப்பட்ட குமாரராகிய ஆசாரியருக்கு அது அடுக்கும் என்று சொல்லி 18வது பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம் மீறுதல் செய்கிறீர், இது தேவனாலே தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக இராது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இன்றைக்கு சபைகளுக்கு வா நாங்கள் போகிறோம் நல்ல காரியம், ஆனால் சபையில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும் மிகவும். ஏன்னு சொன்னால் சபையில் கர்த்தருடைய மகிமை இருக்குது. நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ள எங்களை உயர்த்த தேவையில்லை, கர்த்தரை உயர்த்தி பழகுங்க. கர்த்தரை உயர்த்தி, கர்த்தர் அங்கே இருக்கிறார். போனவுடன் சபையில் மெதுவாக இருந்து நீங்கள் கர்த்தரை தொழுது கொண்டு பேர்ந்து சபையின் தொழுதுகளோடு நீங்கள் கலந்து போகலாம். சபைக்கு வந்த உடனும் கதைக்கிறது, இது ஒரு கெட்ட காரியம், ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். பாருங்கள், அதை விட சபையிலேயே இருந்து கொண்டு அவங்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கும். நான் இதை உங்களுக்கு ஏதோ என்னுடைய கற்பனையில் நான் உங்களோட பேசி கொண்டிருக்கேன் இல்லை, சபையில் இன்றைக்கு நடக்கிற காரியங்களை தான் நான் உங்களோட பேசுகிறேன். சபையில் இருந்து கொண்டு அவங்க பெரிய சத்தம் போடுவாங்க. இப்படி நாங்கள் பெரிய சத்தம் போட்டு இன்னொரு விசுவாசியோட சண்டை பிடிக்கவோ சமாதானமாக அங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கு, ஆனால் நாங்கள் இப்படி செய்கிறோம். தயவு செய்து விசுவாசியே கொஞ்சம் யோசிச்சு பார், இதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா அல்லாட்டி இழிவுபடுத்தப்படுமா? நீங்கள் இது செய்கிறதன் மூலம் சபையில் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களில் தலைப்படாதீங்க. அதை விட சபை நடந்து கொண்டிருக்கிற வேளையில் உங்களுடைய குரலை உயர்த்த நீங்கள் விரும்பாதீங்க. இது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, அங்கே ஒரு சில ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம், நாங்கள் இருந்து கொண்டு எங்களுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இதை எதுக்காக சபைக்கு போகிறீங்க? கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை நேரத்தை முழுமையாக கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதுதான் ஆசீர்வாதம். இதில் நாங்கள் தேவையில்லாத காரியங்களை செய்து தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதம் இருக்காததுக்கு காரணம் எங்கள்கிட்ட தான் குறைபாடு. கர்த்தர்கிட்ட குறைபாடு இல்லை, கர்த்தரை எல்லாருக்கும் அவர் சமமாக நடத்துகிறவர், அவர் பாகுபாடற்ற தேவன் அல்ல. அதுபடியாக இன்னொரு தடவை விசுவாசி இன்னொரு தடவை உயர்த்தி உங்களை தாழ்த்த வேணுமென்று சொல்லி கர்த்தருடைய விருப்பம் இல்லை. நாங்கள் எப்படி கர்த்தரை மதிக்கிறோமோ, எப்படி கர்த்தருடைய சபையில் செயல்படுறோமோ,
அதை பொறுத்து தான் எங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. இங்கு பாருங்கள், இவன் இவ்வளவு வளர்ந்து வந்தவன், ஆனாலும் அவன் மன மேட்டுமை ஆனதால் தனக்கு கொடுக்கப்படாத ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் முற்படுறான். இது அவன் தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சு தான் செய்கிறான். ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த 18வது வசனத்தில் நான் உங்களுக்கு முன்பு வாசித்த மாதிரி, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம் என்று சொல்லி ஒரு ராஜாவை அவங்க திரத்துகிறாங்க. இது ஒரு பரிதாபமான நிலைமை. அதனபடியாக நீங்கள் உங்களை பற்றி ஆராய்ஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்பொழுது கோபம், 19வது வசனம் சொல்லுது, அவன் கோபங்கொள்கிறான். ஆலயத்துக்கு போனால் எங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், கோபம் இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த காரியத்தை நாங்கள் வெளியில் போய் தாராளமாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் கோபங்கொள்கிறதோ, எனக்கு அந்த காரியம் நடந்திருக்கு, இந்த காரியம் நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் சாட்சியாக சொல்லலாம். அது இல்லை, இன்னொரு விசுவாசியோட ஆராதனைக்கு தடையாக நடந்து கொள்ளாதீங்க. நீங்கள் கதைக்கிறதன் மூலம் ஆராதனைக்கு தடை. இது கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே இதுக்கு போகிறதுக்கு, என்ன மகிமைப்படுத்துறதுக்கு, அல்லாட்டி என்னுடைய கோபத்தை காட்டுறதுக்கு நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகக்கூடாது. இவன் செய்தது அதனால் அதுதான். அவன் பாருங்கள், 20வது வசனத்துக்கு போனீங்கன்னா, ஆசாரியனாகிய அசரியா, அவனுக்கு பழைய பேர் சொல்லப்படுது, சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் நெற்றியில் குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளியேற பண்ணினார்கள். பாருங்கள், அவன் தனக்கு கொடுத்த காரியத்தை செய்யாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்ததால் அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் வந்தது. குஷ்டரோகம் ஒரு நல்ல காரியம் இல்லை, அது ஒரு பாவத்தின் விளைவு. அதனுடைய ஏன் நாங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறாரு ஒழிய, ஆண்டவர் எங்களுக்கு பாவத்தை சாபத்தை தரதுக்கு கர்த்தர் அழைக்க இல்லை. அதனுடையா நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் கர்த்தர் அவனை அடித்ததினால் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். அவனுக்கு விளங்கிவிட்டது, குஷ்ட ரோகம் வந்தாண்டா கர்த்தர் தன்னை அடிச்சிருக்கிறார். அதனுபடியாக தான் இப்போ தூபங்காட்டுற மனுஷன் இப்போ எங்கே போகிறான்டா, சபைக்கு வெளியில் போகிறான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்தான். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களுக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் சபையில் செய்வீர்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த மாதிரியான காரியங்கள் எங்கள்ட வாழ்க்கையில் அது நன்மையாயோ தீமையாய் வெளிப்பட முடியும். அதுபடியாக எங்கள்ட வாழ்நாளில் இப்படியான காரியங்கள் நன்மை தீமை எது கொண்டாலும் கர்த்தருடைய பாதத்துக்கு போங்க, கர்த்தர்கிட்ட உபவாசம் இருங்க, ஜெபியுங்க, கர்த்தர்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உசியா ராஜா அவன் குஷ்டரோகியாக இருந்த மட்டுமல்லாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட பாருங்க பொறுப்பை செய்ய முடியாமல் அவன் மகனுடைய உதவியை நாட வேண்டி வந்தது. ராஜாவாகிய 21வது வசனத்தை வாசிங்க, ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருக்குடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனி வீட்டில் அவன் போய் தங்கியிருக்கிறான். ராஜா இருக்க வேண்டிய இடம் அரண்மனை, ஆனால் அவன் இன்றைக்கு தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி சொன்னால் அவனுக்கு இன்னும் அதிக அளவு ஆசீர்வாதத்தை கர்த்தரால் கொடுக்கப்பட முடியும். அவன் சிலது நேரம் ஆண்டவர் எங்களுக்கு தெரியாது, அவன் இப்படி ஆசீர்வாதிப்பார்ன்னு சொல்லி அவனுக்கு இன்னும் ராஜ்யபாரனால் கூட்டியிருக்கலாம், அல்லாட்டி இன்னும் ஆசீர்வாதங்களை கூட்டியிருக்கலாம், நிலத்தின் ஆசீர்வாதம், படவிலங்களுடைய ஆசீர்வாதங்களை கூட்டியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவன் அரண்மனையில் இருக்க வேண்டியவன் தனிப்பட்ட முறையில் போய் ஒரு வீட்டில் இருக்கிறான். இது எவ்வளவு ஒரு அவமானமான காரியம், இது எவ்வளவு எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பனை இங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் விளங்கி கொள்ள வேணும். அவன்
குஷ்டரோகியாக வாசம் பண்ணினான் என்று ஒரு தனி வீட்டில் குஷ்டரோகியாக வாசம் பண்ணான். அவன் குமாரனாகிய ஜோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் என்று சொல்லப்படுது. ராஜா செய்ய வேண்டிய காரியத்தை இதை நான் உங்களுக்கு தனிப்பு சுலபமாக சொல்லுவேன்னு சொல்லி சொன்னால், ராஜா தன்னுடைய தனக்கு கொடுத்த காரியத்தை செய்ய முடியாமல் மகனுடைய உதவியை நாடுறார். ராஜாதான் பொதுவாக விசாரிப்பு காரியங்களை எல்லாம் செய்ய வேணும். ஆனாலும் கூட இஞ்சி ஒரு அபத்தமான காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். இதோட நான் என்னுடைய காரியங்களை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் தயவுசெய்து கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அதுபடியாக இந்த அதிகாரத்தை இந்த ரெண்டு நாளாகமன் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தில் இருந்து நான் சொன்னேன். இந்த பகுதிகளை நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். நாங்கள் கண்களை மூடி ஜெபிச்சு முடிப்போம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற டிவி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒவ்வொரு விசுவாசியையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் அழைச்சவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, நீங்கள் அழைச்சவர் பரிசுத்தமாக்கப்பட்டவர். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுடைய அழைப்பில் நாங்கள் நிலை நிற்க ஆண்டவரே எங்களை கரம் பிடிச்சி வழி நடத்துங்கப்பா. தேவையில்லாத காரியங்களை எங்களுடைய சிந்தனையில் போட்டு நாங்கள் எங்களை குழப்பிக்கொள்ளாதபடி ஆண்டவரே, நீர் அழைச்ச ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நான் இந்த விளையில ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் வல்லபிதாவே.